ஷாந்தி, 23/6/2016. இன்று மரிலியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. அமிர்த வேலையின் சமயம் மிக மிக நல்லது. அதனால அதிகாலையில எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்யுங்கள். சூப்பரானது இல்லையா? அமிர்தாலை பற்றி சமீபமாக கொஞ்சம் அடிக்கடியே பாபா சொல்றார். அப்போ அமிர்த வேலை வந்து அவ்வளோ நல்ல டைமு, எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் அடங்கி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ளவங்க எல்லாம் தூங்குற டைம். ஸோ அந்த டைம் ஏந்திரிச்சு தனியாக உட்காந்து பாபா கிட்ட எவ்வளோ இனிமையாக பேச முடியுமோ பேசணும். அதாவது பாபா கிட்ட ரெண்டு விதமாக பேசுவாங்க, ஒன்று அவங்களுடைய சொந்த கதை அப்படி பேசுவாங்க, இன்னொன்று பாபாவை மகிமை செய்கிறது அல்லது பாபா சொன்ன ஞானத்தை வச்சு அவர்கிட்ட பேசுறது. அதான் பாபா சொல்கிறல, அமிர்தால ஏஞ்சி நீங்கள் ஞான சிந்தனை பண்ணால் அதிந்திர சுகம் உண்டாகுன்றார். ஸோ அப்படி அந்த நேரத்தை, அதாவது முதல் டைம் ஒரு நாளின் ஆரம்பம், அதை இந்த நல்ல காரியத்தோட தொடங்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எடுத்த உடனே பாபா முகத்தில் தான் முழிக்கணும்ன்ட்டு நான் அதை சமஸ்காரம் ஆக்கிட்டேன் பிரதர் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். எழுச்சோடனே அஞ்ஞானத்தில் வந்து ஒரு சில பழக்கம் இருக்குல்ல, கையை பார்க்கணும் அந்த மாதிரி, அப்போ நேராக பாபா முன்னாடி போய் தான் கண்ணு தர பாரம். சரி, கேள்வி, எந்த ஞானம் நிரந்தர யோகி ஆகிறதுல உங்களுக்கு உதவி புரியுது? பதில், நாடகத்துடைய ஞானம். என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ நாடகத்தின் விதி. அதனால் உங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் கூட குழப்பத்தில் வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையாகனாலும் இருக்கட்டும், நிலநடுக்கம் ஏற்படட்டும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படட்டும், ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. இப்படிப்பட்டவங்களைத்தான் மகாவீரர்னு சொல்ல முடியும். நாடகத்தில் சரியான ஞானம் இல்லைன்னா கண்ணீர் வடித்தபடி இருப்பாங்க. நிரந்தர யோகி ஆகிறதுல நாடகத்துடைய ஞானம் மிகவும் உதவி புரியுது. சுக பண்ணிட்டு இல்லையா மகாவீர் குழந்தைங்க அப்படின்னா யாரும் ஞானம் நிறைந்த குழந்தைங்க தான் மகாவீர் குழந்தைங்க. அப்போ அவங்க வந்து எது நடந்துச்சோ அது நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப அசைப்படுறது, இதை ஏன் இப்படி பண்ணாங்க, இதனால் இருக்குமா, அதனால் இருக்குமா, நாளைக்கு உங்களுக்கு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எந்த யோசனையும் தேவையில்லை. நாடகத்தில் பதிவாயிருக்கு, நீங்கள் சாட்சியாக பாருங்கள். அப்படி நாம் நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணும்போது தான் மாட்டிக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறார், கொஞ்சம் கூட நீங்கள் உங்களுடைய நிலையில் குழப்பம் வரக்கூடாது, அதாவது மேலே கீழே மாறக்கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். இப்போ மகாவீரர் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிலநடுக்கம் வரட்டும், வியாபாரத்தில் நஷ்டம் வரட்டும், உடல் ரீதியாக என்ன வேணாலும் வரட்டும், கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. பாபா மேலே நிச்சய புத்தியில் கொஞ்சம் கூட குறைவு ஏற்பட்டுடக்கூடாது. இது நன்மைக்குத்தான் நடக்குது. அது வேணால் என்னன்னு தேடுங்க. அது நன்மை என்ன, எனக்கு ஏதோ ஒரு நன்மை சொல்கிறேன், அது என்னன்னு அதில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, யார் பண்ண தப்பு, நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படி அந்த மாதிரி கேள்வியை எழுப்பாதீங்க. அப்படி இந்த ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா, இப்போ கூட இதை வந்து ஜுவாலாமிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நந்தா பிரதர் கேட்டப்ப ஒரு பிரதர் சொன்னார், முத்து பிரதர் சூப்பராக சொன்னார், பிரதர் மூணு புள்ளி பிரதர், நான் புள்ளி, பரமாத்மா புள்ளி, நாடகம் புள்ளி. ஸோ எது நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ட்ராமா. நான் அசையாமல் இருந்தேன்னா நான் உயர்ந்த பதவி அடைவேன் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தேன். ஏன்னா பாபா குழந்தை அனுப்புனா டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனால் அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டு வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த ஞானம் இருக்கணும். நடந்தது ட்ராமா, முற்றுப்புள்ளி. அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் அதை சிந்தனை செய்யும்போது தான் உங்கள் மனசு குழப்பத்தில் வருது. அப்போ ஒருவேளை இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் சரியாக இல்லை அப்படின்னா தான் கண்ணீர் வடித்தபடி எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டு இருப்போம்.
அப்ப பாபா சொல்றாரு, நிரந்தர யோகி ஆகிறதுக்கு இந்த நாடகத்துடைய ஞானம் மிகவும் உதவி புரியுது. ஓ, டிராமால இந்த பாட்டு நடக்குது. அப்ப நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்புறோம். இப்ப டெஸ்ட் பேப்பர்ல மார்க்கிட்ட எல்லாம் உதவி வாங்கிட்டு வந்த அப்புறம் டிராமால இது பதிவாயிருக்கு. ஆனா அந்த டைம்ல பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் பாபா சொல்றதுல ஞானம் உங்களுக்கு நிறைய இருக்கு, பாபாவை விட அதிகமா உங்களுக்கு ஞானம் வந்திருக்குதுன்னே பாபா சொல்றாரு. அது இருந்தாலும் மாயக்கிட்ட ஏமாற்றீங்கன்னா அந்த நேரம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஞான பாயிண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜீரண சக்தி, இந்த ஞானத்தை மைண்டில் அசு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஜுவாலாமுகி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை பாயிண்ட்டை வச்சே வருது இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்கிறார் பாடல், ஓம் நம சிவாய, ஓம் சாந்தி. தூய்மையற்ற உலகத்துடைய முடிவு இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தூய்மையான உலகத்தின் தொடக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. தூய்மையற்ற உலகம் முடியுது, தூய்மையான உலகம் ஆரம்பமாகுது இதே டைமில் இந்த சங்கமயத்தில். இப்போ இதை நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சிக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கிறீங்க. ஏன்னா குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஈஸ்வரிய வழி, அதாவது உயர்ந்த ஸ்ரீ வழி மத். ஸ்ரீமத்னு என்னது? உயர்ந்த வழி. இறைவன் சொல்றதும் உயர்ந்த வழி இல்லையா. இது ஒரு பெரிய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீமத் கிடையாது, அது ஸ்ரீமத் கிடையாதுன்னா ஸ்ரீனா இறைவன் சொல்றது. இறைவன் வானில சொன்னாதான் ஸ்ரீமத், நாமளே சொல்றதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது இல்லையா. இது ஒரு நிறைய இருக்கும் பிராமணர்கள் கிட்ட இந்த மாதிரி இருக்கும், அவங்க மன்மத்து பேசுறாங்கன்னு தெரியாம நான் சொல்றதை கேட்டால் அது ஸ்ரீமத்து, மற்றவங்க சொன்னால் அது மன்மத்து அப்படின்லாம் ட்ராமா நடந்துட்டு இருக்கு. அதனால் பாபா சொல்றாரு இறைவனுடைய வழி தான் ஸ்ரீமத்து, இறைவன் மானில சொல்லியிருந்தா அதுதான் ஸ்ரீமத்து இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு யார் இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கிறது? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவராக ஆகணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. பாருங்க, ஸ்ரீனா உயர்ந்த, அப்போ உயர்ந்த வழி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தானே கொடுக்க முடியும். ஸோ தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவராக ஆகணும் குழந்தை, இந்த ஸ்ரீமத்படி நட அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. இந்த ஞானம் உங்களுக்காகத்தான், மற்ற எல்லாரும் தூய்மையற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிஞ்சே ஆகணும். விகாரிகள் தூய்மையற்றவர்கள் சொல்லப்படுறாங்க. நீங்கள் விகாரிகளாக பல பிறவிகளாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுத்தபடி தான் வந்திருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துக்கத்தை அடையிறீங்க. ஒருவர் மற்றவரை தூய்மையற்றவராக ஆக்குறீங்க. நாங்கள் தூய்மையற்றவர்கள்னு கூக்குரலும் இடுகின்றனர், ஆனால் புத்தியில் முழுசாக பதியுதா அப்படின்னா பதியலை இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு திருமணத்துக்கு முன்னாடி யாரோடையோ தவறாக தொடர்பு வச்சுட்டாங்கன்னா அந்த பொண்ணு கெட்டு போயிட்டான்றாங்க இல்லையா. அப்போ தூய்மை இல்லைன்னா கெட்டு போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அப்படி பார்த்தா நான் தூய்மையற்றோன்னு சொல்கிறாங்களே தவிர அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கலாம். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் அப்படி தான் இருக்குது, தூய்மை இன்மையில் தான் இருக்குது, விகாரத்தில் தான் மூழ்கி இருக்குது. ஸோ அந்த விகாரத்தில், காமன்ற விகாரத்தில் விழுந்ததுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. ஸோ விகாரத்தினால தான் அந்த துக்கம் வருதுன்னு உங்களுக்கு புத்தியில் முழுசாக பதிய மாட்டேங்குது. இப்போ பாபா சொல்கிறாரு பதித்த பாவனா, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த தூய்மையற்ற தன்மையை விடவே மாட்டீங்க இல்லையா. முழு விஷயமே தூய்மை அடையிறது தான் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. இதை புரிய வைக்கவும் யாராவது தேவைப்படுறாங்க இல்லையா, புரிய வைக்கிறவர் ஒருவர் தான். மற்றபடி இந்த குருமார்கள் யாரையுமே தூய்மையாக்க முடியாது. தூய்மையும் கூட ஒரு பிறவிக்கு மட்டுமில்லை, பிறவி பிறவிகளுக்காகவும் நீங்கள் தூய்மையாகணும். உங்களுக்குள்ளேயும் ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்கிறவங்க தான் வேகமாக போவாங்க. நாடகத்தின்படி அது பதிவாகி இருக்கு.
உங்களுக்குள்ளேயும் கூட மகாவீர தைரியம், அந்த மகாவீர் தன்மை தேவைப்படுது. பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது தான் அது வரும். நல்ல பெரிய விஷயம் பாருங்க சொல்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக வரே வாங்கன்னு கூப்பிட்டீங்க, பக்தியில் வந்துட்டாரு. தூய்மைக்கான வழி சொடரான தூய்மை, தூய்மையின்மை, அதாவது காமன்ற விகாரத்தை விட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இங்கே மெயினே தூய்மை அடையிறதுல தான் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? ஒட்டுமொத்த உலகமும் விகாரத்தில் மூழ்கி இருக்கும்போது, ஸோ இந்த விகாரத்தில் எப்பயுமே சிக்காதவர் இறைவன் மட்டும்தான். அதனால தான் அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. மற்றபடி குருமார்கள் யாரையும் தூய்மையாக்க முடியாது. குருமார்கள் நீங்கள் விகாரத்தில் விழக்கூடாதுன்னா இங்கே சாதாரண மனுஷன் என்ன கேட்பாங்க? முதல்ல அவங்களே சொல்ல மாட்டாங்க அப்படியே இல்லையா? அப்போ ஏன்னா குருமார்களை பார்க்க போகிறது எனக்கு குழந்தை வரும் கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்க தான் போகிறான். அவர்கிட்ட போய் நீ விகாரத்தில் விழாதுன்னு குருமார் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அவங்க இதெல்லாம் புரிய வைக்க முடியாது, இதை இறைவன் தான் புரிய வைக்க முடியும். ஸோ இதை தூய்மை அடைய வைக்கிறது உங்களை ஒரு பிறவிக்கு மட்டும் கிடையாது, பல பிறவிகளுக்காக இப்போ தூய்மையாகிறீங்க. பல பிறவி நீங்கள் சுகமாக இருக்கணும், அமைதியாக செல்வம் நிறைந்து இருக்கணும்னா இந்த ஒரு பிறவி தூய்மையாகிறீங்க. அடுத்தது தூய்மை இழக்கிற இழக்க வைக்கிற ராவணனே அங்கே இருக்க மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கெல்லாம் தூய்மையாக தான் இருப்பீங்க. ஸோ பல பிறவிகளுக்காக இப்போ நீங்கள் தூய்மையாகிறீங்க. ஆனால் பாபேஸ்வரர் இந்த ஞானத்தை கரெக்டாக உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வேகமாக போவாங்கன்றது இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பாபா குழந்தைங்க ரொம்ப நிச்சய புத்தி அன்பு புத்தி வருது அப்படின்னா, புதுசாக கல்யாணமானவங்களுமே கூட அப்படி டக்குன்னு நிச்சய புத்தி வந்துன்னா அவ்வளோ தூய்மையாக இருப்பாங்க பக்கவா. அப்படி இல்லை, நிச்சய புத்தி வரலை, இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விகாரத்தை விட மாட்டாங்க. விகாரத்தை விடலைனால இந்த ஞானம் சரியாக பதியாது. நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவங்களால இதில் வேகமாக போக முடியாது. அப்போ இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சு இதோடைய ஆதாரமே தூய்மைன்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் மனைவி மட்டும் பாபா குழந்தை ஆகுறாங்க, கணவன் மட்டும் பாபா குழந்தை ஆகுறாங்க அப்படின்னா தூய்மையை கடைபிடிக்கிறதுல பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ அந்த பிரச்சனையும் மீறி நான் தூய்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற குழந்தை தான் இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இல்லை இல்லை, இதனால் நிறைய பிரச்சனை வரும், ஆனால் தூய்மை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டா ஞானத்தில் வேகமாக அவங்களால போக முடியாது. அதுதான் அங்கே ரகசியம். அப்போ இது பாபா வந்து மற்றவங்களுக்கு அனுசரித்து போருங்க போங்கன்னு சொல்கிறதெல்லாம் மற்ற விஷயத்துக்கு தான். தூய்மையும் தூய்மையின்மையாகவும் இருக்கலாம், அப்போ தான் அவங்களுக்கு திருப்தி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாள் குழந்தைங்க நீங்கன்னு பாபா சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா பாபா வர்றதே நம்மளை தூய்மையாக்குறதுக்கு தான் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, நாடகத்தின்படி ஒரு சிலர் தான் இப்படி பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போகிறாங்க. உங்களுக்குள்ள மகாவீர தைரியம் வேணும், மகா தைரியம் வேணும். அந்த தைரியமே உங்களுக்கு பாபா நினைவில் இருக்கும் பொழுது தான் வரும். தந்தை எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து குழந்தைங்களே என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா அந்த சமயம் தான் நினைவு செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம். அமிர்த வேலை காலைல 2 to 5, 2 to 4:30 கரெக்டாக சொல்லணும். அது அதிகாலைன்னு சொல்லப்படுது. அதிகாலையில் ராமனை சிந்திப்பாய் என் மனமே என பக்தி மார்க்கத்தில் கூட பாடுறாங்க. பாபாவும் கூட சொல்றாரு, அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்தால் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். பாபாவுடைய நினைவில் அமர்ந்து மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாங்கிறதையே நீங்கள் சிந்திக்கணும். அமிர்த வேளையின் வாயுமண்டலம் மிகவும் சுத்தமாக இருக்கும். அமிர்த வேளையுடைய வாயுமண்டலம் மிகவும் சுத்தமாக இருக்கும். பகலில் மிகவும் அதிகமாக வேலைகள் இருக்கும். இரவில் 12 மணி வரை விகாரி வாயுமண்டலம் இருக்கும். சாது சந்நியாசிகள் பக்தர்கள் முதலான அனைவரும் பக்தியை கூட அதிகாலையில் தான் செய்கிறாங்க.
நினைவு பகல்ல கூட செய்ய முடியும். வேலையில் இருந்தாலும் புத்தியின் தொடர்பு எந்த தேவதைக்கு பூஜை செய்கின்றனரோ அவரிடம் செல்லும். ஆனால் யாருடைய புத்தியும் அப்படி இருக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தரிசனத்திற்காக மட்டுமே முயற்சி செய்கிறாங்க. அதனால் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அவங்களும் கூட பக்தி செய்து செய்து தமோ பிரதானமாக ஆகவே வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட சிவனின் மீது பலியாகின்றனர். அது காசி கல்வெட்டு எனப்படுகிறது. சிவனை நினைத்து நினைத்து கிணற்றில் குதித்து விடுகின்றனர். சிவன் மீது பலியாகின்றனர். அது பக்தி மார்க்கத்தின் பலி. இது ஞான மார்க்கத்தின் பலி. அதுவும் கஷ்டம், இதுவும் கஷ்டம். எப்படி சொல்ல பாருங்க சூப்பர். அதுவும் கஷ்டம்தான், இதுவும் கஷ்டம்தான் சொல்ல. இதுவும் ஈஸி கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் உயிரை கொடுக்கறதுனால எந்த லாபமும் கிடையாது. இது ஆத்மா தன்னுடைய சரீரத்தை அழிப்பது போலாகும். இதில் எந்த விதமான ஞானமும் இல்லை. இது ஞானமே கிடையாது. ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. ஒரு தந்தை தான் ஆத்மா அபிமானியா இருக்கிறாரு. பரமாத்மா நான் மட்டுமே அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பொய். அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, ஒரு தந்தை தான் ஆத்மா அபிமானியா இருக்கிறார். பரமாத்மா சரி, பாபா சொல்றாரு அமிர்த வேலையை பத்தி இல்லையா. அமிர்த வேலையில எழுந்திருச்சு பாபா நினைவுல இருந்து மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னே சிந்திக்கணுன்ற இல்லையா. சேவை ஏன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். பாபா நினைவிலேயே முழுக்க முழுக்க ஞானத்தை சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பேசும்போதுமே கூட பாபா நினைவு கட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா ஜுவாலாமுகியில் எப்படியெல்லாம் பண்ணி பார்த்தாலும் அது கட் ஆகிறதுலாம் தெரியுது. அதையும் மீறி பக்கமாக முன்னேறி போயிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் நீங்கள் அமிர்த வேலையிலே சிந்திக்கணும். இப்போ பாபா சொல்கிறார், அதுலேயும் குறிப்பாக அமிர்த வேலை வைப்ரேஷன் வாயுமண்டலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்றபடி பகலில் நீங்கள் பாபா நினைக்கணும்னு நினச்சாலும் உட்கார கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா மற்ற எண்ணங்கள் இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பாபா சொல்கிறார், நைட்டுமே கூட குறிப்பாக 10 to 12 வந்து பயங்கர விகார வைப்ரேஷன் இருக்குன்ற. எல்லாருடைய சிந்தனையும் விகாரத்திலே மூழ்கி இருக்கக்கூடியது. அதில் இப்போ குறிப்பாக இந்த கலியுக கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருடைய சிந்தனையுமே விகாரத்திலே மூழ்கி இருக்குது. ஸோ அவ்வளோ மோசமான வைப்ரேஷன் இருக்கும். அதனால் பாபா சொல்கிறார், அதுக்கப்புறம் ஆரம்பிங்க, 12 மணிக்கு மேலே நீங்கள் எழுந்து யோகா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ பாபா சொல்கிறார், ஏன்னா சாது சன்னியாசிகள் பக்தி செய்கிறது கூட அதிகாலையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, வேலையில் இருந்தால் கூட புத்தியுடைய தொடர்பு எந்த தேவதைக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்க மேலே அவங்க கிட்ட போகுமா. ஆனால் இங்கே பாருங்க, உங்களுடைய புத்தி அப்படி இருக்க மாட்டேங்குது. பக்தியில் கூட நாராயணனே நினச்சிக்கிட்டு வேலை செய்ய முடியுது அவங்களால. ஆனால் உங்களுடைய புத்தி அப்படி இருக்க மாட்டேங்குது இங்கே அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பாபா நினை கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்காக தான் அவ்வளோ தீவிர முயற்சி செய்கிறாங்க. நாராயணனை பார்த்தாகணும், உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா, தண்ணி குடிச்சா நாராயணா, சாப்பிட்டா நாராயணா, அப்படி எதுக்கு இருந்தாலும் அவங்க வாயில் நாராயண நாராயணான்னு வரும். அவங்களுடைய முயற்சியெல்லாம் நாராயணனுடைய ஒரு வினாடி தரிசனத்துக்காக தான். ஆனால் அதனால் எந்த விதமான பலனும் கிடையாது. இங்கே என்ன தான் தீவிரமாக முயற்சி செஞ்சாலுமே கூட பக்தியினால தம பிரதானம் தான் ஆகிட்டு இருப்பீங்க. அடுத்த பிறகு வரும்போது இன்னும் கொஞ்சம் குறைய தான் செய்யும், கலைகள் குறைய தான் செய்யும். அதே மாதிரி சிவன் சிவபாபா மேலேயுமே கூட பக்தியிலே பலி ஆகுறாங்க. காசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குமா, காசி கல்வெட்டுன்ட்டு. இப்போ கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிடுச்சுன்றாங்க. அங்கே போய் தற்கொலை பண்ணுவாங்க, அவங்க பாவம் எரியணுன்ட்டு மேலே இருந்து குதிப்பாங்களாம். கீழே வெறும் கத்தி கத்தியாக இருக்குமா. அப்போ பாபா சிவனை நினைச்சு கிணத்துல குதிச்சிடுறாங்க. அதுதான் பக்தி மார்க்கத்துடைய பலி, நான் சிவன் மேலே பலி ஆகிறேன்ட்டு. ஆனால் இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இந்த புத்தியில பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம இருக்கணும். இதுதான் ஞான மார்க்கத்தின் வழி. பாபா சொல்ற வழியை மட்டும் ஃபாலோ பண்றது, இதுதான் ஞான மார்க்கத்துடைய வழி. ஸோ அந்த வழியும் கஷ்டம்தான், இந்த பலியும் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, இதுவும் கஷ்டம்தான். மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்தின் பலியினாலே எந்த விதமான லாபமும் கிடையாது. தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய உடலை ஆத்மாவே அழிச்சிக்கிற மாதிரி தான் அது அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருக்கிறார் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்மாவே பரமாத்மான்னு வேறு சொல்லிடுறாங்க. ஒரு தந்தை தான் உலகத்திலே ஆத்மாபிமானியாக இருக்கிறது எப்பவுமே இல்லையா. மற்றபடி பிரம்மபாபா ஆத்மாபிமானியாக இருந்தாலும், சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணா பிறக்கும்போது ஆத்மாபிமானியாக இருந்தாலும், 2500 வருஷம் கழிச்சு தேக அபிமானம் வந்துடுது. ஆனால் சிவபாபா தான் சதா காலத்துக்கும் ஆத்மாபிமானி, ஏன்னா எப்பயுமே அவர் ஆத்மாவாக தான் இருக்கார். ஸோ நான் ஆத்மாவாக இருக்கிறேன்னு ஒரு முயற்சி கூட பண்ண தேவை, உடலும் எடுக்கிறது கிடையாது இல்லையா. பரமாத்மா நான் மட்டும்தான் எப்பவும் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுறாரு. பரமாத்மாவும் சிவபாபாவும் மட்டும்தான் பரமாத்மான்னு சொல்ல முடியும். மற்றபடி ஆத்மாக்களாக நம்மளே பரமாத்மான்னு சொல்கிறது மிக பெரிய பொய், அப்படியெல்லாம் இருக்கவே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்காகத்தான், அதனால தான் உங்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி நாடகத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கவே போகுது. நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கூரை இடிந்து விழும் விதின்னு சொல்லுவோம். கல்பத்துக்கு முன்பும் இப்படி நடந்தது, இதில் கொஞ்சமும் அசைய வேண்டியதில்லை, அதாவது துடித்து போக வேண்டியதில்லை. நாடகத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் மகாவீர் எனப்படுவார்கள். விபத்துக்கள் அதிகமாக நடந்தபடி இருக்கின்றன, பிறகு யாரையாவது காப்பாற்றுறாங்களா என்ன? இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்படித்தான் நாடகத்தில் நடிப்பு இருக்குது. நாடகத்தை பற்றி அறியாதவர்கள் சரீரத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றனர். அவங்க ஒருபொழுதும் சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது. ஏனென்றால் சிவபாபா மேல அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. தந்தையிடம் முழுமையான அன்பு இருக்கணும். சிவபாபாவிடம் அன்பான புத்தி உள்ளவர்களாக நீங்க ஒவ்வொரு கல்பமும் ஆகுறீங்க. இது ஒரு சூப்பரான சொல்றாரு. சரி, இப்போ அவருடைய வேலையே தூய்மையாக்குறதுனால வந்தவொடனே என்ன பண்ணுறது, தூய்மையாக்குற வேலை தான். அது கூட ஒரு வானில் சொன்னார், எந்த பிஸ்னஸ் பண்ணுறது இதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய வேலை என்ன, உங்களை தூய்மையாக்குறது, அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். இப்போ இன்னொன்று பாபா சார், நாடகத்தில் என்ன பதிவாயிருக்குதோ அது நடந்தே தீரும். நிலநடுக்கம் ஏற்படும்போது பெரிய பெரிய பில்டிங் விழுது, கூரை இடிஞ்சு விழுதுன்னா அது விதிக்கப்பட்டிருக்கு நாடகத்தில். நாடகத்தில் விதிக்கப்பட்டது தான் விதின்னு சொல்கிறது. இப்போ பாபா சொல்கிறாரு, போன கல்பத்தில் இது நடந்துச்சு, அதில் கொஞ்சம் கூட நீங்கள் அசைஞ்சு போயிடாதீங்க. நாடகத்தின் காட்சி வந்து நடந்தே தீரும், அதை பார்த்து நீங்கள் வந்து அப்படியே கதறெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்ட்டு சிவபாபா கூட்டு சொல்லும்போது நாளத்தில் பதிவு வந்து நடந்து தீரும் தான் சொன்னார். ஆனாலும் அது நம்ம நன்மைக்காகத்தான் இருக்குதுன்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவங்க தான் மகாவீர். ஸோ நாளைக்கு வந்தவுடனே கதி கலங்கி போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்போது இப்போ பாபா சொல்கிறார், பாருங்கள் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, எல்லோரையும் காப்பாற்றிக்கிட்டா இருக்கிறாங்க. நாடகத்தில் பதிவாக இருக்குது, அவங்களுடைய நடிப்பு நாடகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஞானம் இல்லாதவங்க தான் இந்த செத்துப்போன சரீரத்தையே நினச்சி நினச்சி கண்ணீர் விடுவாங்க. அவங்களால சிவபாபா நினைவு செய்யவே முடியாதுன்றது. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது அதிர்ஷ்டமும் இருக்குது இல்லையா. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானம் நம்ம கிடைக்கிறதுக்குள்ளே நாம் இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்தால் நமக்கும் பாபா நினைவு செய்ய முடியாது. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க, அதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சிட்டாரு பாபா, இல்லைன்னா இந்த கழிவு நம்மளை எந்த அளவுக்கு மோசமாக்கியிருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேத்தேஜ், நல்ல மேத்தேஜ், ஹிந்து தான் இப்போ கொஞ்சம் கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. எப்படி ஆகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் குடும்பத்தில்,
கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தை காலேஜ் படிக்கிற வயசில் வந்து கூட படிக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆயிடுச்சு, கொலை பண்ணி ஆற்றுல போட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு அப்படியே மென்டலாகட்டும் ஆகிட்டாங்க. ஆனால் நல்லா தான் பேசுவாங்க, பட் வந்து அந்த அதே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நினச்சி அழுகுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பாபா வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் அவங்களுக்கு. நீங்கள் போங்க, அந்த ஞானத்துலாம் கொத்து போனால் நைட்டு போனோன்னா அவங்களுக்கு ஒளி காய்ச்சி அப்படியே வந்து வந்து போகுதான். ஸோ ஆமாம், இவங்க சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் போயிட்டாங்க, வரல. ஏன்னா அதான் பாபா சொல்கிறார் இல்லையா, அப்படி சரீரத்தின் மேலே அன்பு வச்சு அழுகிறவங்களுக்கு இந்த ஞானம் புரியாது, அவங்களால பாபாவை நினைவு செய்யவும் முடியாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, சாதாரண விஷயம் கிடையாது, அந்த அளவு பண்ணும். அதனால தான் பாபா சொல்கிறார். இப்போ சிவ ஒன்றும் இல்லை, எனக்கே சின்ன வயசில் வந்து நாய்க்குட்டி வளர்த்து அது சேர்த்ததுக்கே நான் சாப்பிட்ல, அவ்வளோ கஷ்டம். அப்போ மனிதர்கள் மேலே வைக்கிற பற்றுலாம் என்ன சாதாரணமா இல்லையா? சரி, அப்போ பாபா சொல்கிறார், அப்போ அவங்களால ஏன் பாபா நினைவு செய்ய முடியாதுன்னா, அவங்களுக்கு சிவபாபா மேலே உண்மையான அன்பெல்லாம் கிடையாது, வைக்க முடியாது. ஏன்னா தேகதாரி கிட்ட அன்பு இருக்கிறவங்களால சிவபாபாவை நினைக்க முடியாது. தந்தையிடம் முழுமையான அன்பு இருக்கணும். சிவபாபா கிட்ட அன்பான புத்தி உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் ஆகுறீங்க. நேற்று சொன்னார் இல்லையா, உங்களுக்கு மட்டும்தான் அன்பான புத்தி இருக்குது, மற்றவங்க எல்லோரும் விபரீத புத்தி, விபரீத புத்தினா அன்பற்ற புத்தியாக இருக்கிறாங்க. தேவதைகளுக்கு தந்தையுடன் அன்பான புத்தி முன்பு இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த அன்பின் மூலம்தான் அந்த பதவியை அடைஞ்சாங்க. அங்கே முழு கல்பத்திலும் சிவபாபா தெரியும், அங்கே செலுத்துவதற்கு முழு கல்பத்திலும் உங்களுக்கு சிவபாபாவை தெரிந்தும் இருக்காது. இப்போதுதான் தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாரு. சரி, அதை செலுத்துவதில்லை சொல்வதற்கு. சரி, இப்போ பாபா சொல்கிறார், தேவதைகளுக்கு இல்லையா, இது வந்து வச்சு உல்டா. நான் கிருஷ்ணரும் சிவனை தான் நினச்சாரு, ராமரும் சிவனை தான் நினச்சி பூஜை பண்ணாரு, அதனால தான் ராமேஸ்வரம் இருக்குதுன்றது. புதுசாக வரவங்களுக்கு 7 நாள் கோர்ஸ் கொடுக்குறது, ஏன்னா அவங்களுடைய புத்தி வந்து சிவன் தான் பெரிய கடவுள்னு காட்டணுன்றதுக்காக அப்படி சொல்கிறது. ஆனால் உண்மையிலே கிருஷ்ணரும் பூஜை பண்ணல, ராமரும் பூஜை பண்ணல. ஆனால் சொர்க்கத்தில் யாரும் பூஜை பண்ண மாட்டோம், முதல்ல இறைவனை பற்றி ஞாபகமே அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ சுகமாக இருப்பாங்க. அதான் பாபு சொல்கிறார், அவங்களுக்குமே கடவுளை பற்றி தெரியாது. இப்போ உண்மையிலே முழு கல்பத்திலும் இந்த 5000 வருஷத்துமே இந்த சங்கமயுகத்தை தவிர எப்பவுமே பாபாவுடைய அறிமுகம் மனிதர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக அப்பா கிட்ட இருந்தே அவருடைய அறிமுகம் கிடைக்குது, சிவபாபா கிட்ட இருந்தே. அதனால பாபா சொல்கிறார், மற்ற தொடர்புகளை நீக்கி ஒரு தந்தையான என் மீது தொடர்பு வையுங்கள் என இப்போ பாபா சொல்கிறாரு. இது கண்டிப்பாக விநாச காலம்தான், ஆனால் டவுட்டு வரக்கூடாது இல்லையா? டவுட் வருது, சொல்லிட்டு இருக்காரு அப்படியா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி நீங்கள் டென்ஷனாகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு விகார எண்ணம் வருதுன்னா பாபா சொல்லிகிட்டே இருக்கிறார், இது விநாச காலம், விநாச காலம். திடீர்னு வந்துடும், வரும்பொழுதும் இதே விகார எண்ணங்களில் தான் மாட்டியிருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இல்லை. பாபா சொல்கிறது மேலே அழிய போகுதுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அது தெரியல, அது சீரியஸாக எடுத்துக்கல. அதுதான் சொல்கிறார், சரி மற்ற மத புஸ்தகங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாபா மேலே அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க தான் மற்ற எல்லா தொடர்பையும் விட்டுட்டு பாபா மேலே மட்டும் முழு தொடர்பு வைப்பாங்க. பாபா இது குழந்தைங்க தெரிஞ்சிட்டிங்க. மனிதர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முற்றிலும் அடர்ந்த காரியங்களில் இருக்கிறாங்க, அஞ்ஞான காரியங்களில். நாம் தந்தையிடம் முழுமையான ஆஸ்தி எடுக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நினைவு செய்யாமல் சகப்பிரதானமாக ஆகவே முடியாது.
சர்ஜனாக ஆகி தனது நோயை பார்க்கணும். ஸ்ரீமத் படி நம்முடைய அன்பு தந்தையிடம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப அங்க பாபா கிட்ட ஃபுல் ஆஸ்தி எடுக்கணும், நினைவு செய்யாம உங்களால சதப்பிரதமா ஆகிட முடியாது. சர்ஜனாக அதாவது மருத்துவராகி உங்களுடைய நோயை பார்க்கணும். ஸ்ரீமத் படி நம்முடைய அன்பு பாபா கிட்ட எந்த அளவு இருக்குதுன்னு நீங்க உங்களையும் செக் பண்ணுங்க. அமிர்த வேளையில் தந்தையை நினைவு செய்வதே நல்லது. அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும், அந்த சமயம் மாயையின் புயல்கள் வீசாது. இரவில் 12 மணி வரை தபஸ் செய்வதில் லாபம் எதுவும் கிடையாது, என நேரமே அழுக்கானதாக இருக்கும், வாயுமண்டலம் கெட்டு போயிருக்கும். அதனால 1 மணி நேரம் விட்டுடுங்க, 1 மணிக்கு பிறகு வாயுமண்டலம் நன்றாக இருக்கும். ஏன்னா பாபா சொல்றதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள் இல்லையா. தந்தை சொல்றாரு, நம்முடையதே சகஜ ராஜயோகம், சௌகரியமா உட்காந்துக்கோங்க. எப்படி சிவபாபா கிட்ட பேசுறேன்னு பிரம்ம பாபா தன்னுடைய அனுபவத்தையும் சொல்றாரு. பாபா எவ்வளவு அதிசயமானது இந்த நாடகம், நீங்க எப்படி வந்து தூய்மையற்றல இருந்து தூய்மையானவரா ஆக்குறீங்க, முழு உலகத்தையும் நேராக்குறீங்க, பெரிய அதிசயம் இது. எப்படி தந்தைக்கு வருவது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கும் வர வேண்டும், இப்படி தந்தைக்கு வர மாதிரி சிந்தனை குழந்தைகளுக்கும் வர வேண்டும். எப்படி மனிதர்களின் படகை கரை சேர்க்கலாம் பாபா சார், ஓ பதித்த பாவனா வாங்க அப்படின்னு நீங்க கூக்குரலிடுறீங்க.